வணக்கம், வெல்கம் டு மீனாஸ் டெய்லரிங். நம்ம ஷிம்மிலாம் தைச்சோம், ஷிம்மி அடுத்தால பேபி சட்டை தைச்சோம். இப்போ வந்து நிக்கர் தைக்கலாம். நிக்கருக்கு வந்து பேப்பர் வந்து உள்ளுக்குள்ளே ஒன் பை ஒன் உள்ளே வைக்கிற மாதிரி ரெண்டு பேப்பர், ரெண்டு ஷீட் பேப்பர் ஒன்றுக்குள்ளே ஒன்று வைக்கணும். பாருங்க, நான் வச்சுக்கேன் ரெண்டு பேப்பரு. ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க, இன்னொரு பேப்பர் அதுக்குள்ளே வச்சுக்கோங்க, அதை மடிச்சுக்கோங்க. அப்புறம் நாலு 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 பேஜ் ஆகும், ஓகேவா? இது எப்படி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அளவு, ஒரு சின்ன நிக்கருக்கு அளவு வந்து பார்த்துக்கோங்க. அகலம் வந்து 6.5+1, நீளம் வந்து 10+2, சைடு நீளம் 6, கால் மடிப்பு 5+1. இது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு சின்ன நிக்கரோட அளவு. ஒரு 1.5 வயசு 2 வயசு பிள்ளைக்கு போடலாம் அந்த மாதிரி ஒரு அளவு. எப்படி வெட்டணும், அந்த அளவு எப்படி பார்க்கணுன்றத பார்க்கலாம். இப்போ வந்து அகலம் பாருங்க, 6.5+1 அகலம் எவ்வளவு இருக்கு? நம்ம பேப்பர்ல 7.5 இருக்கு, அதே மாதிரிதான் குறிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் நீளம் பாத்துக்கோங்க, நீளம் வந்து 10+2, இதே மாதிரிதான் 2 இன்ச் முதல்ல குறிச்சுக்கோங்க. அப்புறம் 10, 2, 10, இந்த அளவு வந்து கரெக்டான, இந்த பேப்பர் பேப்பர் அளவு வந்து கரெக்டா இருக்கு. இந்த பக்கம் 2 இன்ச், 10, 10+2, 6.5+1, 7.5 இன்ச் இருக்கு. இப்போ இந்த 2 இன்ச்ல ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது வந்து நிக்கர்ல மேல் பகுதி மடிச்சு தைக்கிற இடம். 2 இன்ச் வந்து மேல் பகுதி மடிச்சு தைக்கிற இடம். இப்போ இந்த கோட்டுக்கு அப்புறமே தான் சைடு நீளம்ங்கிற அளவை குறிக்கணும். சைடு நீளம் வந்து 6, இந்த எட்ஜிலே குறிச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 இன்ச் வச்சப்போ ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. எட்ஜில் வந்து இங்கேருந்து எட்ஜில் 6 குறிச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. அந்த கோடு போட்ட இடத்துல இந்த கோடை எப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 6 குறிச்சிட்டு ஒரு 1/2 இன்ச் போட்டுட்டு இந்த கோடை க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இதுல ஒரு சின்னதா ஒரு இது பண்ணிட்டு ஒரு வளைவு இப்படியே வரைஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான், வளைவு இதே மாதிரி வரைஞ்சுக்கோங்க. அடுத்த அளவு என்ன இருக்கு, கால் மடிப்பு 5+1. கால் மடிப்பு வந்து நம்ம நிக்கர்ல கீழே மடிக்கணும் ஒரு 1 இன்ச்சுக்கு மேல, ஒரு 1 இன்ச் கடைசியில இந்த பக்கம் குறிச்சுக்கோங்க. கீழேந்து ஒரு 1 இன்ச் குறிச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. கீழே இந்த 1 இன்ச் குறிக்கிறது வந்து கால் கிட்ட மடிச்சு தைக்கிறோம், அதனாலதான் கால் மடிப்பு அப்படின்னு சொல்றோம். 5+1, இந்த இடத்துல வந்து 5 குறிச்சுக்கோங்க, பிளஸ் 1 இன்ச்சையும் இப்படி குறிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதுல இருந்து இது வரைக்கும், இந்த புள்ளில இருந்து இந்த புள்ளி வரைக்கும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த கோட ஜஸ்ட் கிராஸ் அப்படி ஒரு கோடு போட்டுக்கோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு புள்ளி வச்சு இப்படி ஒரு கோடு போட்டுக்கோம். அவ்வளவுதான். இப்போ வந்து இந்த எட்ஜில் வந்து நம்ம கட் பண்ண போறோம், பார்த்துக்கோங்க. இது வந்து தையல் விடுறதுக்கு, வெட்டுறதுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு 1 இன்ச் தள்ளி நம்ம போடுறோம். இந்த இடத்துல இருந்து வெட்ட போறோம், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து அளவு பாருங்க, 2 இன்ச். இதுல இது இந்த 2 இன்ச், இது வந்து 10 மொத்தத்துல. 10ல இது 1 இன்ச், 10ல தான் 1 இன்ச் குடிச்சிருக்கோம் இந்த இடத்துல. இது வந்து சைடு நீளம் வந்து 6, இந்த 2 இல்லாமல் 6, இந்த 2 இன்ச் இல்லாமல் 6 இன்ச்சஸ் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் சைடு மடிப்பு இந்த அளவு வந்து 5, இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதை பாருங்க, இப்படி 2 பீஸாக வரும். தைக்கும் போது இந்த மாதிரி இருக்கும், தைக்கும் போது இதே மாதிரி இருக்கும். தைக்கிறதுக்கு நாளைக்கு சொல்லி தரேன். இதான் பேப்பர் கட்டிங். இப்படி கட்டிங் வந்து இப்படி தான் இருக்கும். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி வச்சு நம்ம தைக்கணும், 2 பீஸாக தான் இருக்கும். இது எப்படி தைக்கணும்னு நாளைக்கு சொல்லித்தரேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.